வெல்கம் டு பெரிய விட்டு சேனல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வீடியோ 13. இந்த வீடியோவில் நம்ம என்ஏவி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் ஜிஏவி கிராஸ் ஆன்வல் வேல்யூ எப்படி டிட்டர்மின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நெட் ஆன்வல் வேல்யூ என்ஏவி எப்படி டிட்டர்மின் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஜிஏவி ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து முனிசிபல் டாக்ஸஸை கழிச்சோன்னா கிடைக்கிறது என்ஏவி. ஜிஏவி லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ் வில் கிவ் யூ என்ஏவி. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றி முனிசிபல் டாக்ஸஸ் பற்றி தெரியும்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வீடியோ 4 பாருங்கள். அதில் டீட்டெயிலாக எப்படி எப்படி முனிசிபல் டாக்ஸஸ் டீல் பண்ணணும்னு அதில் சொல்லியிருக்கு. இப்போ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை இப்போ பார்ப்போம். பீன் ஒரு ஓனர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு லெட் அவுட் ஹவுஸ் இருக்குது, ஒரு ஹவுஸை வாடகைக்கு விட்டுருக்கார். மந்த்லி ரெண்ட் ₹20,000, மந்த்லி ரெண்ட் வந்து 20,000 ரூபா, எம்ஆர்வி ₹2,50,000 பெர் ஆனம், எஃப்ஆர்வி ₹2,40,000 பெர் ஆனம், லெட் அவுட் ஃப்ரம் 1/10/91. இந்த தேதி வந்து 1/10/91 வாடகைக்கு விட்டுருக்காங்க. நம்ம அதனால் இந்த தேதியை இக்னோர் பண்ணிடலாம். சப்போஸ் இதுவே 2017-18 விட்டுருந்தாங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இது வந்து 1/10/91 இந்த தேதியை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் இப்போ 2018-19, அதனால் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 1/4/2017 31/3/2018 உள்ள வர்றதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த தேதியை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். முனிசிபல் டாக்ஸஸ் பெய்ட் பை பி 10,000. இந்த ஓனர் பி இருக்கார்ல, அவர் கட்டின முனிசிபல் டாக்ஸஸ் 10,000, பெய்ட் பை டெனன்ட் 5,000, குடியிருக்கவர் கட்டின முனிசிபல் டாக்ஸஸ் 5,000 ரூபாய், முனிசிபல் டாக்ஸஸ் டியூ பட் நாட் பெய்டு வந்து ₹3,000, முனிசிபல் டாக்ஸஸ் செலுத்த வேண்டியது இருக்குது 3,000 ரூபாய் ஆனால் இன்னும் கட்டலை, அவுட் ஆஃப் ₹10,000 பெய்ட் பை பி, ₹2,000 ரிலேட்ஸ் டு சப்சிக்யூன் 2 இயர்ஸ். இந்த 10,000 கட்டியிருக்கார் இல்லையா ஓனர் பி, அதுக்குள்ளே 2,000 வந்து வரப்போகிற 2 வருஷத்துக்குள்ளே 2,000 ரூபாயும் சேர்த்து கட்டியிருக்கார். அவர் கட்டின 10,000த்துக்குள்ளே வரப்போகிற 2 வருஷத்துக்குள்ளே 2,000த்தையும் சேர்த்து கட்டியிருக்கார். ஃபைண்ட் ஆன்வல் வேல்யூ. இந்த முனிசிபல் டாக்ஸஸ்லாம் கொடுத்ததுனால நீ இப்போ கண்டுபிடிக்க போகிறது நெட் ஆன்வல் வேல்யூ தான். ஆன்வல் வேல்யூன்னு கொடுத்தாலும் நெட் ஆன்வல் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவும் போல் ஜிஏவி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கங்க. எம்ஆர்வி 2,50,000, எஃப்ஆர்வி 2,40,000. என்ன போடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, விச் அவர் இஸ் ஹையர், 2,50,000. எஸ்ஆர் இந்த கணக்கில் கொடுக்கல, நாட் அப்ளிகபிள். அப்போ விச் அவர் இஸ் லோயர், அதுதான் இஆர், 2,50,000. இங்கே கம்பேர் பண்ண வேல்யூ இல்லை, அதனால் அதே வேல்யூ 2,50,000 எடுத்து எழுதிட்டு அதை ஏஆரோட கம்பேர் பண்ணுறோம். ஏஆர் மந்த்லி ரெண்ட் 20,000, இப்போ வருஷத்துக்கு 2,40,000. 2,50,000 2,40,000 கம்பேர் பண்ணி விச் அவர் இஸ் ஹையரோ அது ஜிஏவி 2,50,000. எப்போவும் லெட் அவுட் ஹவுஸ்க்கு எப்படி ஜிஏவி கண்டுபிடிக்க போகிறோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். எம்ஆர்வி எஃப்ஆர்வி விச் அவர் இஸ் ஹையர் கம்பேர் வித் எஸ்ஆர் விச் அவர் இஸ் லோயர் தட் இஸ் இஆர், கம்பேர்ட் வித் ஏஆர் விச் அவர் இஸ் ஹையர் தட் இஸ் ஜிஏவி, விச் அவர் இஸ் ஹையர் விச் அவர் இஸ் லோயர் விச் அவர் இஸ் ஹையர். இப்போ ஜிஏவி வரைக்கும் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும், முனிசிபல் டாக்ஸஸை குறைக்கணும். முனிசிபல் டாக்ஸஸ் வந்து ஓனர் கட்டின முனிசிபல் டாக்ஸஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது இந்த 10,000 ரூபாய் ஓனர் கட்டியிருக்காருல அது மட்டும்தான் டிடக்டபிள், டெனண்ட் கட்டியிருக்காது நான் டிடக்டபிள். அது மாதிரி டியூ இருக்குது ஆனால் பே பண்ணலை, பெய்டு மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். இது பே பண்ணலைங்கிறதுனால அந்த 3,000 ரூபாயும் சேராது. இந்த 2,000 10,000த்துக்குள்ளே வரப்போகிற 2 வருஷத்துக்குள்ளே 2,000 வந்து இந்த 10,000த்துக்கு இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கலாம். அது 10,000த்துக்குள்ளே இருக்குது, அதனால் அந்த 10,000த்தை அப்படி முனிசிபல் டாக்ஸஸ்ன்னு எடுத்து அதை 2,00,000த்துலேருந்து 10,000த்தை டிடெக்ட் பண்ணால் 2,40,000. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுக்கு கட்டியிருந்தாலும் ஆனால் இந்த வருஷம் கட்டியிருக்கணும், அந்த கட்டியிருக்கதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 10,000த்துக்குள்ளே 2,000 சேர்ந்ததுனால 10,000த்தை அப்படி எடுத்து 2,00,000த்துலேருந்து 10,000 போச்சுன்னா எம்ஏவி வந்து 2,40,000. அந்த ஜிஏவி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி தான். முனிசிபல் டாக்ஸஸ் ஓனர் கட்டினது, ஓனர் கட்டினது அடுத்த வருஷத்துக்கு கட்டியிருந்தாலும் சரி, போன வருஷத்துக்கு கட்டியிருந்தாலும் சரி, இந்த வருஷத்துக்கு கட்டியிருந்தாலும் சரி, மொத்தத்தில் கட்டியிருக்கதை மட்டும் எடுத்து போடணும். 2,40,000 இருக்கு என்ன. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எம்ஆர்வி 1,00,000, எஃப்ஆர்வி 1,20,000, விச் அவர் இஸ் ஐஆர் 1,20,000, எஸ்ஆர் 1,25,000, விச் அவர் இஸ் லோயர் அது இஆர் 1,20,000, அதை ஏஆர் 1,00,000த்தோட கம்பேர் பண்ணுறோம், விச் அவர் இஸ் ஐஆர் அது ஜிஏவி 1,20,000. அதுலேருந்து என்ன பண்ணணும், முனிசிபல் டாக்ஸஸ் 15,000 கணக்கில் கொடுத்துருக்காங்க. வெறும் முனிசிபல் டாக்ஸஸ் மட்டும் கொடுத்துருந்தா அது ஓனர் கட்டியிருக்க தான், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வெறும் முனிசிபல் டாக்ஸஸ் ₹15,000 அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது ஓனர் பெய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ஏவி 1,05,000, ஜிஏவிலேருந்து என்ஏவி குறைஞ்சிடும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், எம்ஆர்வி 80,000, எஃப்ஆர்வி 60,000. ஃபஸ்ட்டு ஸ்டெப் விச் அவர் இஸ் ஹையர் 80,000,
அதை எஸ்ஆர் 100,000 கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் விச்சவர் இஸ் லோயர் 80,000 அதுதான் இஆர். அந்த இஆர் ஏஆர் 100,000 கம்பேர் பண்ணுறோம். விச்சவர் இஸ் ஹையர் 100,000 அதுதான் ஜிஏவி. அதை 12,000 முனிசிபல் டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதை கழிச்சோம்னா 88,000 என்ஏவி. இப்போ 4வது கணக்கில் 120,000 எம்ஆர்வி, எஃப்ஆர்வி 115,000, விச்சவரி செய்ய 120,000, எஸ்ஆர் கொடுக்கல, அதனால அந்த 120,000 இஆராக வந்துடும். 100,000 ஏஆரோட கம்பேர் பண்ணுறோம். 120,000 இஆர், ஏஆர் 100,000, விச்சவரி செய்யர் அது ஜிஏவி 120,000. அந்த ஜிஏவிலேருந்து 7,500 முனிசிபல் டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதை கழிச்சோம்னா 112,500 என்ஏவி. எம்ஆர்வி எஃப்ஆர்வி விச்சவர் இஸ் ஹையர் அதை எஸ்ஆரோட கம்பேர் பண்ணுறோம், விச்சவர் இஸ் லோயர் அதை ஏஆரோட கம்பேர் பண்ணுறோம், விச்சவர் இஸ் ஹையர் அது ஜிஏவி, அதில் இந்த முனிசிபல் டாக்ஸஸை கழிக்கிறோம், அது என்ஏவி 112,500. இப்போ இதில் இதுவரைக்கும் பார்த்ததில் முனிசிபல் டாக்ஸஸ் எல்லாம் இவ்வளவு தொகைன்னு சொல்லி தொகையை அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை கம்ப்யூட் பண்ணிக்கணும். இப்போ ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சிங்கிற ஒரு ஓனர், அவர்கிட்ட ஒரு லெட் அவுட் ஹவுஸ் இருக்குது, மந்த்லி 2 ரூபீஸ் 500. எம்டினா முனிசிபல் டாக்ஸஸ், 10% ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டு, அவர் எவ்வளோ வாடகை வாங்குறாரோ அதில் 10% கட்டுறாரு. 50% இஸ் பெய்ட் பை டெனண்ட், அதுலேயும் அந்த வாங்குறாரில் 10%, அதில் 50% வந்து டெனண்ட் கட்டிடுறாங்க. என்ஏவி கால்குலேட் பண்ணுங்கள், இதுதான் கணக்கில் கொடுத்துருக்கு. அப்போ மந்த்லி ரெண்ட் 500 கொடுத்துருக்கிறதுனால ஆனுவல் ரெண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோம், இன்ட்டு 12,600. எம்டி 10% ஆஃப் 10% ரிசீவ்டு, அப்போ 10% ஆஃப் 6,000 எவ்வளவு, 600. இதில் 50% டெனன்ட் கட்டியிருக்காங்க, அப்போ ஓனர் ஒரு 50% கட்டியிருப்பார். அப்போ ஓனர் கட்டினது எவ்வளவு, 50% ஆஃப் 600 300 ரூபீஸ் மட்டும்தான் ஓனர் வந்து முனிசிபல் டேக்ஸ் கட்டியிருக்காரு, அது மட்டும்தான் டிடெக்டபிள். எம்ஆர்வி எஃப்ஆர்வி எஸ்ஆர் ஏஆர் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஏஆர் வந்து 6,000 கொடுத்துருக்கு, எம்ஆர்வி எதுவும் இல்லை, எஃப்ஆர்வி கொடுக்கல, எஸ்ஆர் கொடுக்கல, நேரடியாக இஆர் அதனால கிடையாது, ஏஆர் மட்டும்தான் ஜிஏவியாக வந்துடும் 6,000. அதுலேருந்து முனிசிபல் டாக்ஸஸை கழிச்சு 300 கழித்தோம்னா 5,700 நமக்கு என்ஏவி. அதனால் பர்சன்டேஜாகவும் கொடுப்பாங்க, தொகையாகவும் கொடுப்பாங்க, அதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 6th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எம்ஆர்வி 30,000 பெர் ஆனம், எஃப்ஆர்வி 28,000 பெர் ஆனம், ஏஆர் 3,000 பெர் மந்த். அதனால நான் அங்கனையே அதை என்ன பண்ணிட்டேன், 3,000 × 12 போட்டு 36,000 பெர் ஆனம்னு எழுதிட்டேன். எம்டி முனிசிபல் டாக்ஸஸ் 3,000 பெர் ஆனம் பெய்ட் பை டெனண்ட், அந்த 3,000 பெர் ஆனம் வந்து டெனண்ட் கட்டியிருக்காரு, அதனால் அதை இன்க்ளூட் பண்ண பிறந்ததுனால அதில் ஒரு இன்டூ போட்டிருக்கேன், ஓனர் கட்டினது மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த கணக்கில் எம்ஆர்வி 30,000, எஃப்ஆர்வி 28,000, விச்சவரி செய்யர் 30,000, எஸ்ஆர் கொடுக்கல, விச்சவரி ஸ்லோயர் அது இஆர், அந்த விச்சவரி செய்யரை இறக்கி இஆராக எழுதிக்கணும். ஏஆர் 36,000 கம்பேர் பண்ணுறோம், விச்சவரி செய்யார் அது ஜிஏவி, 30,000 பெருசாக 36,000 பெருசான்னு பார்க்குறோம், 36,000 அதுதான் ஜிஏவி, அதை முனிசிபல் டாக்ஸஸ்லேருந்து கழிக்கிறோம். முனிசிபல் டாக்ஸஸ் இங்கே உண்டா, பெய்ட் பை டெனன்ட் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கக்கூடாது, இங்கே முனிசிபல் டாக்ஸஸ் கிடையாதுனால என்ஏவி 36,000. இந்த கணக்கில் டெனண்ட் கட்டியிருக்கிறதுனால நம்ம அந்த முனிசிபல் டாக்ஸஸை விட்டுறோம். இப்போ அடுத்த கணக்கில் பாருங்கள், எம்ஆர்வி 60,000, எஃப்ஆர்வி 16,000, விச்சவரி செய்யார் 60,000, எஸ்ஆர் கம்பேர் பண்ணுறதுக்கு வேல்யூ கொடுக்கல, அதனால் இஆர் அதே 60,000 இறக்கி எழுதிட்டு அதை ஏஆர் 72,000 கம்பேர் பண்ணுறோம், விச்சவரி ஹையர் 72,000 ஹையர் அதுதான் ஜிஏவி, முனிசிபல் டாக்ஸஸ் வந்து 10% ஆஃப் எம்ஆர்வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்ஆர்வி 60,000, அதில் 10% எவ்வளவு, 6,000, அப்போ என்ஏவி 72,600 கழிச்சிட்டோம்னா 66,000. இந்த மாதிரி பர்சன்டேஜாகவும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அடுத்த கணக்கில் எம்ஆர்வி 60,000, எஃப்ஆர்வி 66,000, விச்சவரி ஸ்கையர் 66,000, எஸ்ஆர் கொடுக்கல, அதனால் அந்த 66,000 என்னவா வந்துடும், இஆராக வந்துடும், அதை ஏஆர் 72,000 கம்பேர் பண்ணுறோம், விச்சவரி ஸ்கையர் ஜிஏவி 72,000, அதுலேருந்து ஆனுவல் ரெண்ட் அதே 10% ஆஃப் எம்ஆர்வி, இங்கேயும் எம்ஆர்வி 60,000, அதனால் 10% ஆஃப் 60,000 வந்து 6,000, 72,600 போச்சுன்னா 66,000 என்ஏவி. இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், எம்டி முனிசிபல் டாக்ஸஸ் வந்து 12% ஆஃப் எம்வி, எம்வினாலும் எம்ஆர்வினாலும் ஒன்று தான், முனிசிபல் வேல்யூவேஷன், 12% ஆஃப் எம்வி ப்ளஸ் 2% ஆஃப் எம்டிஎஸ் சர்சார்ஜ், அந்த சர்சார்ஜும் இதில் சேரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 12% ஆஃப் எம்வின்னு கொடுத்துருக்காங்களா, எம்வி வந்து 170,000 கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் 12% ஆஃப் எம்வி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். 170,000 × 12/100 20,400 வரும். இந்த
20,400 2% இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2% ஆஃப் எம்டின்னு கொடுத்துருக்காங்க. 12% ஆஃப் எம்வி, 2% ஆஃப் எம்டி. 12% ஆஃப் எம்வி தான் 20,400. அதில் 2% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம், 408 ரூபா. இது ரெண்டையும் கூட்டினா 20,808 ரூபா. சர்ச்சார்ஜையும் கூட்டிக்கணும். எம்வி வந்து 170,000 12%, அதோட எம்டி 20,400 2% 408 ரூபா, அதையும் கண்டுபிடிச்சி 20,808 ரூபா தான் இங்கே முனிசிபல் டாக்ஸஸ். எம்ஆர்வி 170,000, எஃப்ஆர்வி 172,000, விச்சவரி ஐயர் 172,000. அதை எஸ்ஆரோட கம்பேர், 160,000 கம்பேர் பண்ணுறோம். விச்சவரிஸ் லோயர் அது இஆர் 160,000. அதை ஏஆர் 175,000 கம்பேர் பண்ணுறோம். விச்சவரி ஐயர் அதான் ஜிஏவி 175,000. அந்த ஜிஏவி 175,000 முனிசிபல் டாக்ஸஸ் 20,808 ரூபாயை கழிச்சா கிடைக்கிறது என்ஏவி 154,192 ரூபா. இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். எம்டி வந்து 50,000, டோட்டல் வந்து 50,000. இதில் டெனண்ட் 25,000 கட்டியிருக்காரு, ஓனர் 25,000 கட்டியிருக்காரு. அப்போ டெனண்ட் கட்டினதை எடுக்கக்கூடாது, ஓனர் கட்டினதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 50,000 25,000 டெனண்ட் கட்டியிருக்காரு, அதை டிடக்டபிள் கிடையாது, ஓனர் கட்டியிருக்கிறது டிடக்டபிள். இம்மாரி 140,000, எஃப்ஆர்வி 160,000, விச்சவரி ஸ்கையர் 160,000, எஸ்ஆர் 150,000, விச்சவரிஸ் லோயர் 150,000, ஏஆர் 160,000, விச்சவரி ஸ்கையர் அது ஜிஏவி கொடுக்கும் 160,000. அதுலேருந்து எம்டியை மைனஸ் பண்ணணும் 25,000, என்ஏவி 120,000. மொத்தம் 50,000 25,000 டெனன் கட்டினதை எடுத்துக்கக்கூடாது, ஓனர் கட்டினது மட்டும்தான் டிடக்ட். இப்போ அடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸஸ் டோட்டல் வந்து 20,000. 12,000 ஃபார் லாஸ்ட் இயர் பெய்டு இன் கரண்ட் இயர், போன வருஷத்துக்காக இந்த வருஷம் கட்டியிருக்காங்க. 4,000 ஃபார் நெக்ஸ்ட் இயர் பெய்டு டியூரிங் த இயர், அடுத்த வருஷத்துக்குள்ளதை இந்த வருஷம் கட்டியிருக்காங்க. அப்போ போன வருஷத்துக்குள்ளதை கட்டினாலும் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷத்துக்குள்ளதையும் கட்டினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ரெண்டையுமே கட்டினதுனால ரெண்டையும் எடுத்துக்கலாம். இன்னொரு 4,000, அந்த 20,000 போன வருஷத்துக்குள்ளது, 4,000 அடுத்த வருஷத்துக்குள்ளது, இன்னொரு 4,000 31/3/2018 அப்புறம் கட்டியிருக்காங்க. இப்போ 31/3/2018 அப்புறம் உள்ளதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2018-19, இதுக்கு ப்ரீவியஸ் இயர் 1/4/2017 31/3/2018 உள்ளே கட்டியிருக்கதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால் 31/3/2018 அப்புறம் கட்டியிருக்கதை எடுத்துக்கக்கூடாது. அந்த 12,000 எடுத்துக்கலாம், 4,000 எடுத்துக்கலாம், இந்த 4,000 எடுத்துக்கக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் 5,000 அதையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ மொத்தம் 16,000 தான் நம்ம முனிசிபல் டாக்ஸஸில் எடுத்துக்கணும். 20,000 16,000 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 4,000 31/3/2018 அப்புறம் கட்டியிருக்கிறதுனால அது ப்ரீவியஸ் இயரில் கட்டினது மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ எம்ஆர்வி 100,000, எஃப்ஆர்வி 90,000, விச்சவரி ஐயர் 100,000, எஸ்ஆர் 120,000, விச்சவரிஸ் லோயர் இஆர் 100,000, அதை ஏஆர் 140,000 கம்பேர் பண்ணுறோம். விச்சவரி ஐயர் அது ஜிஏவி 140,000, அதை எம்டி 16,000 கழிக்கணும். அந்த 12,000 போன வருஷத்துக்கு கட்டினதும், 4,000 அடுத்த வருஷத்துக்கு கட்டினதை மட்டும் எடுத்து அதை மட்டும்தான் கழிக்கணும். அப்போ என்ஏவி 124,000. இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். எம்டி வந்து டோட்டல் 40,000, இதில் 35,000 அடுத்து வர 7 வருஷத்துக்கு கட்டியிருக்காங்க. இந்த 5,000 இந்த வருஷத்துக்கு கட்டிட்டு 35,000 அடுத்து வர 7 வருஷத்துக்கு கட்டியிருக்காங்க. அடுத்து வர வருஷங்களுக்கு கட்டுறதை எடுத்துக்கலாம், மொத்தத்தில் கட்டியிருக்கணும் அவ்வளோதான். அதனால 40,000 இன்க்ளூடட். எம்ஆர்வி 160,000, எஃப்ஆர்வி 175,000, விச்சவரி ஐயர் 175,000, எஸ்ஆர் 130,000, விச்சவரி ஸ்லோயர் அது இஆர் 130,000, அது ஏஆரோட கம்பேர் பண்ணுறோம் 120,000. அதில் எது விச்சவரி ஐயர் ஜிஏவி 130,000, அதுலேருந்து முனிசிபல் டாக்ஸஸ் 40,000 கழித்தோம்னா என்ஏவி 90,000. அதனால் இந்த மாதிரி தான் என்ஏவி கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வச்சு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஜிஏவி எப்படி கண்டுபிடிச்சோன்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ஏவி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவிலேருந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூ.